அதோட எப்பயுமே ஒரு விஷயத்தோட இன்னொரு விஷயத்தை ஒப்பீடு பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒப்பீடு என்னென்னா அச்சிலக்கண பத்தத்தில் என்ன இருக்கான்னு தான் கேட்கணும். எப்பயுமே அச்சிலக்கண பத்தத்தில் என்ன இருக்குது, எப்படி நம்ம பரிகாரம் அதை பற்றி நம்ம இப்போ பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். பரிகாரம் இருக்கானா இருக்குது. இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த ராசிகளில் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ராசிகள் எல்லாரும் ராசிகள் வாங்கி போட்டால் எல்லோரும் பெரிய கோடீஸ்வரம் ஆகிட முடியுமா? நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நிகழ்வில் கூட ஒரு அதான் சொல்கிறேன்ல, ஒரு உதாரணமாக வந்து ஒரு கனக புஷ்ப ரகம் வாங்கி போடுறாங்க, அதால் என்ன பயன்? 18,000, 20,000, 100,000, 150,000, 100,000, 200,000 வாங்கி போடுறாங்க. இப்போ அதால் என்ன நடந்து போச்சு? எந்த கேள்வியுமே கிடையாதுங்க. பரிகாரங்கிற ஒரு விஷயத்தை தான் பாதி ஜோதிடமே இங்கே ஓடுது. பாதையே எங்கே நிற்கிறீங்கன்னு எங்கன்னே தெரியலை. ஃபஸ்ட்டு எங்கே நிற்கிறீங்கன்னு கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. எல்லாருமே ஒரு சில நிகழ்வுகளுக்கு உங்களுக்கு இது சரியாக இருக்குது, இந்த நேரம் நல்லா இருக்குது, இதை நீங்கள் பண்ணுங்கள், இந்த நேரம் சரியாக இல்லை நீங்கள் பண்ணாதீங்க, இதுவே முதல் பரிகாரம். அடுத்தது இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டம் வரை நல்லா இல்லை, அதை பண்ணவே பண்ணாதீங்க, அது ரெண்டாவது பரிகாரம். அதுலேயும் இந்த காலகட்டம் குறிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க, அது மூணாவது பரிகாரம். இந்த காலத்தில் இது நடந்தே தீரும், இது வந்து தான் பெரிய அளவில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை பண்ணுங்கள் அப்படிங்கிறது நாலாவது பரிகாரம். இந்த காலம் தான் முதல் பரிகாரம். முதல்ல ஏதாச்சும் ரெண்டு விஷயத்தை நம்ம கரெக்டாக சொல்லும்போது அவங்களுக்கு புரிதல் வரணுமேங்கிறது தான் அந்த நட்சத்திர பாதம் புள்ளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் நட்சத்திர பாதத்துக்கு. நம்ம கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம்னு சொல்கிறோம் ஒரு இடத்துல, அடுத்தது அது ஏழ்பி நட்சத்திர புள்ளின்னு ஒரு இடத்துல சொல்கிறோம். ரெண்டுமே ஒன்று தான். இது 1, 4, 7 பத்துங்கிறது 1ங்கிறது நான், 4ங்கிறது வீடு வண்டி வாகன சொத்து சோகம், 7ங்கிறது மனைவி, 4ங்கிறது அம்மா, 10ங்கிறது தொழில். இந்த 4 விதமான நிலைகளையும் ஜாதகருக்கு உடம்பு நல்லா இருக்கியா, ஜாதகர் உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம், வாட்ட சாட்டமாக இருக்காயா, அழகாக இருக்காயா, நல்லா இருக்காயா, நல்லா ஹைட்டாக இருக்காயா, நல்ல வெயிட்டாக இருக்காயா, நல்ல உடம்பெல்லாம் நல்லா இருக்கியா, வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லபடியாக அமைதியா, வீடு வண்டி வாகனம் எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு, அமைஞ்சிக்கிட்டே இருக்குது, மனைவியும் நண்பர்கள் நல்லபடியாக அமைஞ்சிருக்காங்க, இது தொழில் வேலைவாய்ப்பு, வேலை சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது, தொழிலோடு சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்குது, இது எல்லாத்தோடைய நிகழ்வுமே ஒருத்தருடைய, இது பிரதானம் யாருன்னா இந்த உடம்பு. இந்த உடம்பு தான் எல்லாத்தையும் இந்த நாளையும் தூக்கி சுமக்கிறதுக்கு, அது சுகமாக இருந்தாலும் சரி, வண்டியாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் இந்த உடம்பு தான் தூக்கி சுமக்குறியா. இந்த உடம்பு தூக்கி சுமப்பதற்கு இந்த உடம்பை உருவாக்குன, இந்த உடம்பை யார் உருவாக்குறது? அம்மா. இந்த உடம்பை உருவாக்கிய அம்மாவுக்கு அதனுடைய பிரதிபலன் அப்படின்னு வந்து இணை பிரதிபலன் இங்கே இருக்குது. 3, 9, 12 பொறுத்தளவு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த அப்பா செய்த வினை, எப்படி அப்பா செய்த வினையோட பிரதிபலன், இப்போ உடம்புக்கு நோய் வருதா, உடம்புக்கு ஒரு பிரச்சனை வருதா, இல்லை இப்போ 3, 9, 12 ஒரு நிகழ்வு நடக்குதா, இது எல்லாத்தோடைய கண்ட்ரோலும் என்ன பண்ணுறாரு, அப்பா செய்த வினைகளோட தொடர்புடையது. அது வந்து தீர்றதும் அதிகரிக்கிறதும் யார் செய்த வினைன்னு அப்பாவோட நிகழ்வுகள் வந்து இங்கே வந்து தொடர்பு இருக்குது அதிகமாக. இது வந்து அப்நார்மலாக வர்றதையா, இதுதான் ஆத்மா ஒன்றும் இல்லையா, அதை தான் அடிக்கடி நான் சொல்லல. இப்போ ஒரு கார் ஓட்டுறீங்க, பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்கார், வேகமாக ஓட்டுங்கிறார், நீங்கள் வேகமாக ஓட்டுவீங்களா மெதுவாக ஓட்டுவீங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ வந்து கங்காதரன் பக்கத்தில் இல்லை, யோகநாதன் மட்டும்தான் இருக்கார். நீங்கள் இப்படியே ஒரு வாரத்தில் வந்து இப்படியே வண்டி ஓட்டினீங்கன்னு வச்சுங்களேன், 4 நாள் அழகாக வண்டி ஓட்டி, 5வது நாள் என்ன பண்ணுவீங்க, ரோடு தான் காலியாக இருக்கான்னு கொஞ்சம் அழுத்தி பார்ப்பீங்க. 80ல் போனால் 110ல் போய் வைப்பீங்க. அப்போ 80ல் போக வேண்டிய நீங்கள் ஏன் 110ல் போனீங்க? அதுதான் அந்த வேலையை பண்ணுறது தான் 2x8x11. எல்லாமே ஒரு மாயை உருவாக்குவது. அது குடும்பமாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், அது எதிர்பாராத நிகழ்வுகளாக இருக்கலாம், அதிர்ஷ்டமாக இருக்கலாம், லாபமாக இருக்கலாம், இது எல்லாமே அப்நார்மலாக இருக்கும். இதெல்லாம் இறைவனோட கடவுள் உங்கள் போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமையும். இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் கொண்டு வாங்க ஐயா எல்லாருமே. அதே விஷயந்தான், அதே 7, 8, 11 தான், அதே திருமணம் தான், திடீர் திருமணம், எதிர்பாராத திருமணம், 2வது தார திருமணம் மாப்பிள்ள, அதுவே லாபமும் மாற்றிக்கலாம். அதில் 2வது தாரம் வரும்போது பிரச்சனைகளும் இருந்து தான் அது வந்திருக்கும், அதை விட்டு அதை அப்படி எடுத்துக்கணும், அதுவே அதிர்ஷ்டமாக எடுத்துக்கணும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, ஏழாமதிபதி எங்கே இருக்குன்னு தெரியணும்ல, ஏழாமதிபதி எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா ஏ அப்புறம் மது குறையும் பிரச்சனையாக போட சொல்லி விட்டேன். ஏழாமதிபதிங்கிறது திருமணம், கணவன் மனைவி, அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். ஏன் அப்போ ஏழாமதி வீட்டில் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ஏன்னா 1வது தாரம் திருமணம் கிடையாது, 2வது தாரம் திருமணமும் அமைச்சு வேண்டியதான். அப்படியே அந்த ஆதிபத்தியங்களோட அந்த பாவத்தை இணைச்சிங்கன்னா அப்படியே பலன் வந்து போகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு யுகத்திலேயோ ஒரு 2 யுகத்திலேயோ 3 யுகத்திலேயோ கற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைய நவீன காலத்துக்கு நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் நம்ம இதில் வந்து பயன்படுத்தியிருக்கிறோம்.
ரெண்டு மணி நேரம் உங்களால் உட்கார முடியலை, மூணு மணி நேரம் உங்களால் உட்கார முடியலை. நீங்கள் இந்த கிளாஸில் உட்காந்தா அரை மணி நேரத்தில் ஒரு தடவை எழுந்திரிச்சு வெளியில் போகிறீங்க. ஒரு 15 நாள் நம்மளுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது. என்ன, நம்ம ட்ராவலில் இருக்கிறோம், இடம் விட்டு இடம் நகர்றோம். அதோட்டு வந்து முடியும்னு மஸ்ட் நம்புங்க. எவ்வளோ கற்றுக்கிட்டேன் இவ்வளோ கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத விட என்னால் முடியும், என்னால் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்புங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் நாங்கள் வந்து நான் பார்த்தவர்களில் இந்த 22, 23, 24 இந்த 231, 32 இது எல்லாமே நல்லா தான் படிக்கிறீங்க. நேற்று ஒரு கிளாஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம், உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த கிளாஸ். எல்லாருடைய புரிதலும் நிறையாவே இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அசைப்பாட ஆரம்பிச்சிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு மினிமம் 2 ஜாரத்தை வாங்கி அதில் என்ன கேள்வி இருக்குது. உங்கள் வயசு 21 வயசுலேருந்து 30 வயசாக போட்டி தேர்வு சம்மந்தப்பட்ட கேள்வியே ஆமாம், 21 வயசுலேருந்து 30 வயசாக கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்வியே ஆமாம், 10 வயசுலேருந்து 20 வயசு படிப்பு பற்றி கேள்வியும் ஆமாம், 10 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா தான் இந்த 6ஆம் பாவம் எங்கே இருக்குது, 8ஆம் பாவம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த லக்கணத்தோடு தொடர்பு இருக்கும், ஆமாம் அப்படின்னா அவருக்கு உடல் உபாதை உண்டு. நம்ம ஒரு பெரிய ஒரு நிகழ்வை செஞ்ச ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிகிட்ருக்குறோம், ஃபஸ்ட்டு முடியலை அப்படிங்கிற விஷயத்தை விட்டுருங்க. எல்லாருமே என்னையை பொறுத்தளவுக்கு அது முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியும். 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் கொடுங்க, 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் கொடுங்க, 3 மணி நேரத்துக்கு 4 மணி நேரம் கொடுங்க.